ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், சரி அதனால தான் சரி டைம் இருக்கு, ஒரு வீடியோ போட்டால் மற்றவங்களுக்கு பிளான் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அந்த ரீசனுக்காக தான் ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்ன ரீசனுக்காக இப்போ இந்த வீடியோ போகிறேன்னா, மெயினாக வந்து நேற்று யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கோட டீட்டெயில் நடந்துச்சு. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி, பட் ஆனால் அவங்க எதுவும் கட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆஸ் யூஷுவல் 0.25 என்ன இருக்கோ அதே தான் திருப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்கிறது, நேற்று வந்து பயங்கரமாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி நம்மளோட இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் எல்லாமே செல் ஆனது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, மேபி என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத எல்லோரும் பிலீவ் பண்ணாங்க, நம்பினாங்க. ஓகேங்களா, எதை வச்சு நம்பினாங்கன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, கரன்சி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, சாரி கரன்சியில் பாண்ட்ஸ் மார்க்கெட்டில் போய் பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா தெரியும், யூஎஸோட 10 இயர்ஸ் பாண்ட் பாருங்கள், சாரி யா யூஎஸோட 30 இயர்ஸ் பாண்டு பாருங்கள், 30 இயர்ஸ் பாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் பாண்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து யூஎஸோட 10 இயர்ஸ் பாண்டு வந்து இப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 1.62 இருந்துச்சு, இப்போ 6.6 இருக்குது. ஓகேங்களா, இந்தளவுக்கு டவுனில் இருந்துட்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாண்ட் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகவே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றியே ஆகணும். அவங்க ஏற்றினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து முதல்ல ஏற ஆரம்பிச்சிச்சு, அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருந்துச்சு. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அந்தளவுக்கு ஏற்றலை, ஏற்றவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அப்படியே அதே இதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இன்னும் அதிகமாகிடுச்சு. யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க பேங்க்கில், என்ன சொல்கிறது, நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்து பண்ணால் பேங்க் எப்படிலேயே ரிஸ்க்கெலாம் போட்டுக்கலாம், இல்லை வேறுலேயே போட்டுக்கலாம், பாண்ட்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் ஆனால் அது மாதிரி இல்லாததுனால திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வித்ட்ரா பண்ண எல்லா கேஷையும் எடுத்து இது பண்ணி திருப்பி வந்து மார்க்கெட்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி மார்க்கெட்டில் போட ஆரம்பிச்சோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நேற்று கிட்டத்தட்ட நாஸ்டாக் வந்து 200 பாயிண்ட்ஸ் போல் கேப்பை மீட்டிங் முடிஞ்சோடனே 200 பாயிண்ட்ஸ் கிட்ட சடன் மூவ் ஆயிடுச்சு. யூஎஸ் தேர்ட்டின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்கிறது, ஆக்சுவலி டவு ஜோன்ஸ் தான் யூஎஸ் தேர்ட்டின்னு சொல்லுவாங்க. டவு ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் கிட்ட அப் ஆகிடுச்சு சடனாக அந்த மீட்டிங் முடிஞ்சோண்டு. ஓகேங்களா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரன் ஆகிட்டு இருக்கிறத காட்டுறேன். ஓகேங்களா, இந்த இது இருக்கான அதோட மார்க்கெட்டோட நியூஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுறது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை அப்படின்றத சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 14935 ரன் ஆகிட்டு இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ 7:45 AM எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வர தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி. பட் ஆனால் மார்க்கெட் ஓவராலாக இப்போ டவுனில் இருக்குனா டவுனில் தான் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட்டில் கேஷ் அதிகமாக இருக்கனால, லிக்விடிட்டி அதிகமாக இருக்கனால பணத்தை எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பூமாய் மேலே தான் நிற்கிது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணி தான் நம்மளோட புத்தி செலுத்தணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9:35 14933 கிட்டே போயிட்டுருக்கு ஃபியூச்சர். ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டை விட 50 பாயிண்ட் அதிகமாக ட்ரேட் ஆகும். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11880 அந்த மாதிரி ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 14830 14880 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 14850 கால் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா, 14850 கால் ஆப்ஷன் 30-33 ரூபாயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70-80 கிட்ட ஓப்பன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. 70-80 இல்லை 90 கூட ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு ஷுவராக. ஸோ 90 மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 850 ஷார்ட் அடிக்கலாம் ஓப்பனிங்லே. நான் என்ன சொல்கிறேன்னா ஓப்பனிங்லே மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5-5 ஒரு நிமிஷம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கூட பார்க்க தேவையில்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 850 வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 75-80 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் அடிப்பேன். 2 லாட்ஸ் 3 லாட்ஸ் கிட்ட எல்லோரும் என்னை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் அடிக்கலாம் 850. ஏன்னா இதுவே 80 பாயிண்ட்ஸ் இருக்குது, 80 இது இருக்குன்னா 850 950 போனால் கூட உங்களுக்கு ஒன்லி 20 பாயிண்ட் தான் லாஸ் ஆகும் 950 போனால். ஆனால் 950 எனக்கு தெரிஞ்சு போகவே போகாது, 950 இருக்கும் மார்க்கெட்டு, அதுக்கு மேலே போகாது. ஓகே, ஏன் நான் 850 சொல்லாமல், ஏன் 900 சொல்லாமே, ஏன் 800 சொல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 800 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போயிடும். ஆனால் 850 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 900 கூட அடிக்கலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 ரூபாயில் ட்ரேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. 40 ரூபாவில் இருந்தால் கூட ஒரு டீசன்ட் ப்ரைஸ் தான். 850-900 தான் என்னோடய டார்கெட்டு. இந்த ரெண்டுத்தையும் கண்டிப்பாக நான் என்னோடய பொசிஷனில் எடுத்த
நேற்று எடுத்திருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை மேபி அதில் ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லைனாலும் கட் பண்ணிட்டு டக்குனு இதை எடுக்க ட்ரை பண்ணுவேன். மார்க்கெட்டு 850 மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான், 14,850 மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இது சூஸ் பண்ணி அடிப்பேன். ஏன் அப்படி அடிக்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 180 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் கேப் அப் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம், அதுக்கு மேலே 300 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி 230 பாயிண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வெறும் 15-20 பாயிண்ட் லாஸ் ஆகும். அதுக்கு புட் ஆப்ஷனை எப்படி ஹெச் பண்ணி ஷார்ட் அடிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணிப்பேன் என்னோடய பொசிஷனை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மார்க்கெட் நேற்று பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் ஷார்ட் அடித்து கீழே போனது, இப்போ அதே 200 பாயிண்ட் திருப்பி கேப்அப் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் மீட்டிங்கில் வந்து இது அதிகமாகத்துட்டேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகத்துட்டேன் என்ன பண்ண சொல்லி எல்லோரும் வெளியே போனாங்க, இப்போ அதே அளவுக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் ஆகுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறது மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதோ பாருங்கள் இப்போயே வந்து குறைஞ்சிச்சு, கிட்டத்தட்ட 9780 கிட்ட தான் இப்போதைக்கு இருக்குது ஸ்பாட் ப்ரைஸு, 14,870 கிட்ட தான் இருக்குது. ஸோ எனக்கு தெஞ்சு 800 ஓப்பனாக வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ 850 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு 70 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக ஷார்ட் அடிக்கலான்னு பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக அடிப்பேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன எப்படி மூவ் ஆகணும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷார்ட் அடிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி மேலே ஏறும்போது ரொம்ப நல்லதுன்னா, ஏன்னா 20.15 இருக்குது இந்தியா விக்ஸு. ஸோ இது மாதிரி மேலே பூம் ஆகும்போது மார்க்கெட்டு இன்னும் வந்து விக்ஸ் வந்து கம்மியாகும். கம்மியாகும் போது வாலடைல் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணோம், வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி வாலடைல் அவாய்ட் ஆச்சுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கரைஞ்சிரும். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் ஜாக்பாட்னு சொல்லலாம், பார்க்கலாம். பட் ஆனால் பொசிஷனில் எடுத்து வச்சவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரில. ஒரு 50 பாயிண்ட் முன்ன பின்ன இல்லாட்டி ஸ்பாட் ப்ரைஸில் ஷார்ட் அடித்தவங்க, 17,720 ஷார்ட் அடித்தவங்க ரெண்டு பக்கமும், 700 இல்லாட்டி 800 ஷார்ட் அடித்தவங்களாம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் பண்ணேன், வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. இது மாதிரி மார்க்கெட் இதாச்சு, நாளைக்கு ஃபெட் ரிசர்வ் மீட்டிங்கு இல்லாட்டி ஏதாவது முக்கியமான குளோபல் க்யூஸ் வரப்போகுது அப்படின்ற பட்ச பத்தில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெளியே நிற்கிறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அதுவும் இல்லாமல் சேஃபாக இருக்குன்னா இந்த வீக்கோட இந்த மந்த்தும் அடிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் அடிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்தோட ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் தான் அடிச்சிருக்கேன், பார்க்காதவங்க இந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அது மாதிரி அடிக்கும் போது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து நேற்று 200 பாயிண்ட் கீழே இது பண்ணும்போது கூட எனக்கு லாஸ் ஆகவே இல்லை மார்க்கெட் முடியும் போது. ஸோ எனக்கு லாஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே எனக்கு ட்ரேட் முடிச்சுப்பேன், லாஸும் வராமல் ப்ராஃபிட் வராமல். பட் ஆனால் லாஸாக நம்ம புக் பண்ணிட்டு மோஸ்ட்லி வெளியே வர மாட்டேன், ப்ராஃபிட்டோ இல்லாட்டி காஸ்ட்டோ வர மாதிரி தான் புக் பண்ணிட்டு தான் வெளியே வருவோம் இன்றைக்கி. ஓகேங்களா? பட் ஆனால் இன்றைக்கி நேற்று நான் பொசிஷன்ஸ் எதுவுமே எடுக்கல அப்படின்னா இன்றைக்கி எனக்கு கால் ஓப்பன் ஆண்டு ஒரு 4-5 2-3 லாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டியாக இருந்திருக்கும். பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் நான், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகணும். ஆனால் எல்லோரும் நினச்சிருந்தது 14,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 14,500 எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுவும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த ஃபெட்ரல் மீட்டிங்னால வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு 15,000 பிலோவில் தான் மோஸ்ட்லி ட்ரேட் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், ஈவினிங் பார்ப்போம்.